வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து யார பத்தி பார்க்க போறோம் அப்படினா, ஒரு படத்துல நடிச்சிட்டு சூப்பர் ஸ்டாரா ஆயிடுவோம் அப்படினு கேராளித்தனமா நம்பிட்டு இருக்க நம்ம அஸ்வினை பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் அவர் நடிச்ச ஒரு படத்தோட ட்ரைலர் போய் பாருங்க. அந்த ட்ரைலர்ல ஒண்ணும் இல்ல. இந்த படத்துக்கு இவ்வளவு பேச்சு. விஜய் டிவில இருந்து வந்தா சிவகார்த்திகேயன் மாதிரி ஆயிரலாம்னு நினைப்பு இருக்கு. இவரே வந்து சிவாங்கி வச்சுதான் ஃபேமஸ் ஆனாரு. அந்த சிவாங்கி வந்து இவரை லவ் பண்ற மாதிரி வந்து நடிக்காம இருந்திருந்தா இந்நேரம் இவர் யாருன்னே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. சிவாங்கி வந்து இவரை லவ் பண்ற மாதிரி ஃபேன்ஸை பிடிச்சாங்க. அப்படியே சிவாங்கி அப்படியே கண்டுக்காம அப்படி இப்படின்னு யூஸ் பண்ணி அது மூலமா ஃபேன்ஸை இவர் பிடிச்சாரு. இப்படித்தான் ஏமாத்தி தான் வந்து ஃபேன்ஸை பிடிச்சிங்க. இப்போ ஒரு படத்தை நடிச்சுட்டு என்ன சீனு, எப்பா சாமி 40 கதையை கேட்டு தூங்கிட்டாராம். அவ்வளோதான், தூங்கிட வேண்டியதான் லைஃப்லேயே. 40 கதை மேலே தப்பு இல்லை, உங்கள் மேலே தான் தப்பு. எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருந்தால் அப்படி தான். இத்தனை வருஷமாக சான்ஸ் கிடைக்காது, தூங்கிட்டு இருந்தனால தான் போல. அஸ்வினை வந்து தமிழ்நாட்டோட விஜய் தேவர் கொண்டாவை ஆக்கலான்னு சொல்லிட்டு பல பெண் ரசிகர்கள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இவர் பண்ணுறது பார்த்தா ரெண்டு படத்துக்கு தாங்க வரான்னு தெரியலையே. இவருக்கு பெருசாக ஆக்டிங்கும் வரல. அந்த ட்ரைலர் போய் பாருங்கள், அதுலேயே தெரியும். இவரை பார்த்தா எப்படி தெரியுங்களா இருக்கு, நம்ம சன் டிவியில் வர விளம்பரத்தில் நடிக்கிற ஒரு மாதிரி தான் இருக்கிறாரு. இல்லைன்னா வந்து ரோஜா மாதிரி நாடகத்தில் நடிக்க வேண்டிதான். அதை விட்டு படத்தில் நடிக்க வந்துட்டு இவ்வளோ சீன் எதுக்கு? தமிழ் சினிமாவே குக் வித் கோமாளியில் வந்தவங்களாம் பிடிச்சிருவாங்க போல. அதுவும் அஸ்வின் சொன்னார் பாருங்க, என்ன அழகாக பிறந்ததுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் அழகாக பிறந்தது நாங்கள் என்ன இதுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு நாங்கள் தேங்க் பண்ணோம். ஐயோ, இவரை வேறு சொன்னால் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் நம்மளை வந்து கமெண்டில் திட்டுவாங்க. சரி ஓகே, அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.